Hi friends, welcome to Electrical Technology Channel. Ini நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர்ஸ். எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல பவர் ஃபேக்டரோட ரோல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பவர் சிஸ்டம்ல என்ன நம்ம எதிர்பார்ப்போம்னா அதோட எஃபிஷியன்சி அண்ட் எகனாமி, இது ரெண்டுமே பவர் ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பவர் ஃபேக்டரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா பவர் சிஸ்டமோட எஃபிஷியன்சி லோ ஆகிடும் அண்ட் அது உங்களுக்கு எக்கனாமிக்கலாக நிறைய லாஸஸ் உண்டாகும். சரி, பவர் ஃபேக்டர்னால் என்ன, இது ஏன் கரெக்டாக மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க, அப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா என்ன மாதிரி லாஸஸ் வரும்ன்றதை பார்க்கலாங்க. பவர் ஃபேக்டர்ன்றது ரேஷியோ ஆஃப் ஆக்டிவ் பவர் ஆர் ட்ரூ பவர் டு த அப்பரண்ட் பவர். இதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது, அது என்னென்னா காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்டு கரண்ட்டு. யாராச்சும் பவர் ஃபேக்டருக்கு டெஃபினேஷன் சொல்ல சொன்னால் ஜஸ்ட் காஸ் பைன்னு மட்டும் சொல்லாதீங்க, அதோட கரெக்ட் டெஃபினேஷன் இது தான். பவர் ஃபேக்டர் ஏசி பவர் சிஸ்டமில் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். டிசி பவர் சிஸ்டமில் பவர் ஃபேக்டர் இல்லை. அது ஏன்னா டிசி பவரில் ஃப்ரீக்குவன்சி அண்டு ஃபேஸ் ஆங்கிள் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ பவர் ஃபேக்டர் டிசியில் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர்னால் என்னன்றதை பார்க்கலாம். ஆக்டிவ் பவர்ன்றது கன்சியூம்டு பவர் ஆர் யூட்டிலைஸ்டு பவர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிஸ்டமில் இருக்கிற ஒரு லோடு அது எவ்வளோ பவரை கன்சியூம் பண்ணுதோ அதுதான் ஆக்டிவ் பவர் ஆர் ட்ரூ பவர்னு சொல்லுவோம். இதை ஆக்டிவ் பவரை வாட்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்போம். இதோட சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா $P. செகண்ட், ரியாக்டிவ் பவர்ன்றது ஆக்டிவ் பவர் கூட ஃப்ளோ ஆகிற ஒரு அடிஷ்னல் பவர்னு சொல்லலாம். ரியாக்டிவ் பவர் எதுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு எக்யூப்மெண்ட்டில் மேக்னெட்டிக் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ண தேவைப்படுது. சப்போஸ் ஒரு மோட்டர் ரன் ஆகணுன்னா கூட அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆனால் தான் அந்த மோட்டரால் ரொட்டேட் ஆக முடியும். ஸோ ரியாக்டிவ் பவர்ன்றது எல்லா இண்டக்டிவ் டைப் லோட்ஸுமே கன்சியூம் பண்ணும். அதோட இதை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா VAR, வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா $Q. தேர்டு, அப்பரண்ட் பவர்ன்றது காம்பினேஷன் ஆஃப் ஆக்டிவ் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர். இதுதான் டோட்டல் பவர். பவர் சிஸ்டமில் ஆக்டிவ் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர் ரெண்டும் கம்பைனாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்பரண்ட் பவரை வோல்ட் ஆம்பியரில் மெஷர் பண்ணுவாங்க. இதோட சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா $S. இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இந்த சிப்ஸு பேக்கெட்டில் ஃபுல்லாக சிப்ஸு பேக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 75% தான் சிப்ஸு பேக் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஒரு 25% வெறும் ஹேர் தான் ஃபுல் பண்ணி பேக் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் ஒரு பவர் லைனில் ஆக்டிவ் பவர் ப்ளஸ் ரியாக்டிவ் பவர் ரெண்டுமே ஃப்ளோ ஆகும். ஆக்டிவ் பவர்ன்றது ஒரு லோடு ஃபுல்லாக கன்சியூம் பண்ணுற பவர் தான் ஆக்டிவ் பவர்னு சொல்லுவோம். ப்ளஸ் ரியாக்டிவ் பவருக்கு அந்த இடத்துல எந்த யூஸும் இல்லை. இந்த சிப்ஸு பேக்கெட்டில் இருக்கிற ஹேர் மாதிரி தான் ரியாக்டிவ் பவருன்றது. இந்த ரெண்டும் டோட்டலாக வர பவரை தான் நம்ம அப்பரண்ட் பவர்னு சொல்லுவோம். இதுதான் பவர் ட்ரையாங்கிள். ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர், இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளால் பவர் ஃபேக்டரை மெஷர் பண்ண முடியும். பவர் ஃபேக்டர்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர், லேகிங் பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர். பேஸ்ட் ஆன் த லோட் டைப் பவர் ஃபேக்டர் சேஞ்ச் ஆகும். பவர் ஃபேக்டர் பேஸ்ட் ஆன் லோட். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டிவ் டைப் லோடு பார்க்கலாம். ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் பவர் ஆங்கிளோட வேல்யூ 0ல் தான் இருக்கும். அது ஏன்னா ரெசிஸ்டிவ் லோடு ரன் பண்ணும்போது வோல்டேஜ் கரண்ட் ரெண்டுமே இன்ஃபேஸில் தான் இருக்கும். இதோட பவர் ஃபேக்டர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1. இது ரியாக்டிவ் பவர் இதில் 0ல் இருக்கிறதுனால இந்த லோடுன்றது ஃபுல்லாகவே ஒரு ஆக்டிவ் பவரை கன்சியூம் பண்ணி மட்டும்தான் ரன் பண்ணும். ஸோ ரெசிஸ்டிவ் டைப் லோடுன்றது யூனிட்டி பவர் ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணும். செகண்ட் ஒன், கெப்பாசிட்டிவ் டைப் லோடு. ஒரு பியூர் கெப்பாசிட்டிவ் லோடு யூஸ் பண்ணும்போது கரண்ட்டு வோல்டேஜை விட லீடிங்கில் தான் இருக்கும். அது ஏன்னா கெப்பாசிட்டிவ்ன்றது நேச்சராகவே அது பவரை சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுற டிவைஸு. ஸோ கெப்பாசிட்டிவ் டைப் லோடு யூஸ் பண்ணும்போது பவர் லீடிங் பவர் ஃபேக்டரில் தான் போகும். தேர்ட், இண்டக்டிவ் டைப் லோடு. ஒரு பியூர் இண்டக்டிவ் லோடு யூஸ் பண்ணும்போது கரண்ட் வோல்டேஜை விட லேகிங்கில் தான் இருக்கும். அதையே நான் இந்த டைப் லோட்ஸ்லாம் மோர் ரியாக்டிவ் பவர் கன்சியூம் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரண்ட் லேகிங்கில் தான் இருக்கும். இண்டக்டிவ் லோடு யூஸ் பண்ணும்போது பவர் ஃபேக்டர் லேகிங்கில் போகும். இந்த வேவ் ஃபார்ம்ஸில் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆங்கிள் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் லோட்ஸ். ரெசிஸ்டிவ், இண்டக்டிவ், கெப்பாசிட்டிவ் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். மோஸ்ட்லி ரெசிஸ்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் டைப் லோட்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். இண்டக்டிவ் டைப் லோட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணியிருப்போம். மோட்டார்ஸ், ஃபேன்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இண்டக்டர்ஸ், பவர் ஜென்ரேட்டர்ஸ், கம்ப்ரஸர், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இடத்துல இண்டக்டிவ் டைப் லோட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இண்டக்டிவ் டைப் லோட்ஸ் யூஸ் பண்ணாலே பவர் ஃபேக்டர் லேகிங்கில் தான் போகும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் லோ பவர் ஃபேக்டர். லோ பவர் ஃபேக்டரில் பவர் சிஸ்டம் ரன் ஆச்சுன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, லோட் கரண்ட். பவரோட ஃபார்முலா P = VI cos φ. அப்போது கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா I = V / P cos φ. current வந்து power factor க்கு inversely proportional ல இருக்கு. So power factor கம்மியாச்சுனா current ஓட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் 10 kVA, அதோட வோல்டேஜ் ரேட்டிங் 100 voltன்னு வெச்சுக்கலாம். சப்போஸ் இப்போ நான் வந்து power factor 1 நான் அப்ளை பண்றேன். அந்த டைம்ல எனக்கு வர amps ரேட்டிங்னு பாத்தீங்கன்னா 100 amps. இதுவே நான் power factor 0.8 நான் அப்ளை பண்ணும்போது 125 amps வருது. இதுலயே வந்து கிளியரா புரியும் லோட் கரண்ட் வந்து power factor கம்மியாச்சுனா ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. செகண்டு லாஸஸ். நம்ம முன்னாடி பார்த்தா மாதிரி ஓவர் கரண்ட் ட்ரான் பண்ணும்போது சிஸ்டமில் வந்து காப்பர் லாஸஸ் நிறையா இருக்கும். இந்த லாஸ் வந்து சிஸ்டமோட எஃபிஷியன்சியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தேர்டு ஓவர் ஹீட்டிங். கண்டக்டர்ஸில் லாஸஸ் இருக்கும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது மாதிரி ஹை டெம்பரேச்சர் கண்டக்டரை டேமேஜ் கூட பண்ணலாம். ஒவ்வொரு டைமில் இன்சுலேஷன் ஃபெயிலியர் கூட இதனால் நடக்கும். சைஸ் ஆஃப் கண்டக்டர். லோ பவர் ஃபேக்டரில் ஹை கரண்ட் ட்ரான் பண்ணணும். ஹை கரண்ட் ட்ரான் ஆச்சுன்னா கண்டக்டரோட சைஸும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கண்டக்டர் வந்து லோட் கரண்ட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபிஃப்த்து வோல்டேஜ் ரெகுலேஷன். லோ பவர் ஃபேக்டரில் ஒரு எக்யூப்மெண்ட்டை ரன் பண்ணும்போது அதோட கன்சியூம் பண்ணுற கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கரண்ட் அதிகமாகச்சுன்னா வோல்டேஜ் ட்ராப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வோல்டேஜ் ரெகுலேஷனும் ரொம்ப புவராக இருக்கும். சிக்ஸ்த்து பவர் ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி. ஆக்டிவ் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர் ரெண்டுமே சேம் லைனில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் ஆக்டிவ் பவர் தான் ரியலாக வந்து லோட் கன்சியூம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ரியாக்டிவ் பவர் வந்து ஜஸ்ட் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேஷனுக்காக தான். லோ பவர் ஃபேக்டரில் ஆக்டிவ் பவர் லோ ஆகிடும். ஸோ சிஸ்டமோட எஃபிஷியன்சி ரொம்ப புவராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பவர் ஃபேக்டர்னால் என்ன, ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர், டைப்ஸ் ஆஃப் லோட் அண்ட் லோ பவர் ஃபேக்டரில் ரன் பண்ணால் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பவர் ஃபேக்டர் வேல்யூ எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், லோ பவர் ஃபேக்டரை எப்படி காம்பன்சேட் பண்ணுறது, லோ பவர் ஃபேக்டரில் ஒரு சிஸ்டமை ரன் பண்ணால் எக்கனாமிக்கலாக என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வருன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்லாம் தேவைன்றதை உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை நாங்கள் போடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.